வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கரெக்டா இன்னைக்கு பிரிஞ்சி செய்யறதுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். 5 வெங்காயம், 7 பச்சை மிளகாய், 6 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 100 பீன்ஸ், 100 கேரட், புதினாக்கு 1 கைப்பிடி, நெய் 1 ஸ்பூனு, நேத்து நைட்டே பச்சை பட்டாணி எடுத்து 1 கப் நிறைய ஊற வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 3 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தாளிப்புக்கு வந்து பிரியாணி இலை 4 பட்டை, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 2 ஏலக்காய், கிராம்பு 1/5, கல்பாசி 2 துண்டு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவை. அடுப்பு பற்ற வச்சாச்சு, டபரா வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் சேர்த்துக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி இப்போ 1 கிலோ அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் தான் அளந்துருக்கேன். 3/4 வந்துச்சு. இதில் நான் வந்து 2¼ தண்ணி ஊற்றிக்கிறேன். காயெல்லாம் வெந்து தண்ணி கொதிக்கட்டும். அரிசி போட்டுடலாம். பாருங்கள், காய் வந்து நல்லா தண்ணி இப்படி கொதிக்கணும். அப்போது அரிசியை போட்டுக்கலாம்.
வேகட்டும். மெதுவா கரண்டி வச்சு இப்படி கலரி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும், தம் போட்டுக்கலாம். ரொம்ப கருது புதினா போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு எரிய விடாம அப்படியே தம் போட்டுக்கலாங்க. பாருங்க, பிரிஞ்சி சாதம் சூப்பராக தம்மாயிருக்கு. இது மாதிரி சாதம் வந்து உடையாம இது மாதிரி வரணுங்க. இது கூட வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டாக இருக்கும். பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் பிரிஞ்சி சாதம் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.